ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு சட்னி ரெசிபிங்க. இட்லி தோசை எல்லாத்துக்கூடையுமே செம்மையாக இருக்கும். இந்த சட்னி நீங்கள் ஒரு தடவை அரைச்சி சாப்பிட்டீங்க அப்படின்னா வேற எந்த சட்னியுமே அரைக்க மாட்டீங்க, அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிட்டு சட்னி பார்த்துடலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கார சட்னினால நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா வந்து சூடாகட்டும், நல்லா பபிள்ஸ் வந்துருச்சு. இப்போது பூண்டு இருக்கு இல்லையா, ரெண்டு பல் பூண்டை வந்து உரிச்சிட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம சேர்த்துக்கறணும். மேலேயும் கீழேயும் மட்டும் இந்த லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க, நுண்ணியில் மட்டும். இப்போது எண்ணெயிலையே நல்லா அதை ஃப்ரை பண்ணி விட போகிறோம். நல்லா வறுத்துட்டோம் அப்படின்னா பச்சை வாசனை எல்லாமே போயிடும், அந்த பச்சை ஸ்மெல் இருக்கும் இல்லையா, பூண்டோட பச்சை ஸ்மெல் போயிடும். இதை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கக்கூடாதுங்க, லோ ஃப்ளேமில் தான் வச்சு வதக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு டக்கு டக்குன்னு வதக்கி நீங்கள் அரைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சட்னியோட டேஸ்ட் வந்து டோட்டலாக வந்து கெடுத்து விட்டுரும். அதை பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா இந்த கலரில் இருக்குது, லைட் எல்லோ கலரில். இது நல்லா சேஞ்ச் ஆகணும், ப்ரௌன் கலரில் வரணும். அந்தளவுக்கு இது நல்லா நம்ம அடுப்புலேயே வச்சுருக்கலாம். கலரே நல்லா மாறிடுச்சு பாருங்களேன், நல்லா லோ ஃப்ளேம்லேயே இதை வந்து வறுத்து விட்டாச்சு. இந்த மாதிரி கலர் மாறினா தான் உங்களுக்கு வந்து வச்சு சாப்பிடும் பொழுது நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இதை ரெண்டு நாள் முன்னால் கூட வச்சு சாப்பிடலாம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது கலர் நல்லா மாறினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய் வத்தல் இதில் நம்ம சேர்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து காஷ்மீரி சில்லி இருந்ததுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுறது கூட சேர்த்துக்கலாம். நான் ரெண்டையும் கலந்து சேர்த்துருக்கிறேன், ரெண்டுமே காரமும் கலரும் கொடுக்கும், அதுக்காக இது ரெண்டையும் சேர்த்துக்கிறேன். இது வந்து நார்மல் மிளகாயாக இருந்தது அப்படின்னா ஒரு அஞ்சு மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காஷ்மீரி வந்து மிளகாய் வந்து காரம் இருக்காது, அதுக்காக மூணு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கிறேன். நல்லா அதை எண்ணெயிலேயே வந்து வதக்கி விடுங்க. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு தக்காளி இதில் நம்ம சேர்த்துக்கிற போகிறோம். நாட்டு தக்காளியை பார்த்து சேர்த்துக்கோங்க. எதுக்காக அப்படின்னா அந்த புளிப்பு சுவைக்காக சேர்த்துக்கிறோம். சில சமயம் நம்ம புளி சேர்த்துக்கலாம், இருந்தாலும் தக்காளி சேர்க்கும் பொழுது டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் இருக்கும். நாட்டு தக்காளின்னா ஒன்று சேர்த்துக்கோங்க, இல்லை பெங்களூர் தக்காளி தான் இருக்குன்னா ரெண்டு மூணு கூட சேர்த்துக்கோங்க, ஏன்னா அதில் புளிப்பு சுவை ரொம்பவே கம்மியாக இருக்கும். இப்போ பச்சை வாசனை போடுறதுக்கு நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம தக்காளியை முன்னாடியே சேர்த்துருந்தோம் அப்படின்னா வெள்ளைப்பூண்டு எதுவுமே வந்து எண்ணெயில் இதாக இருக்காது. இப்போ நம்ம தக்காளி சேர்த்தோம்னா வெள்ளைப்பூண்டு ஏற்கனவே வந்து பாதி ஒரு 70% வந்து குக் ஆயிருச்சு. இப்போ இதோட சேரும் பொழுது உங்களுக்கு நல்லா குக் ஆயிருக்கு, அழுத்துனாலே அழுந்துது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் தக்காளி, இதுதான் சட்னிக்கு வந்து டேஸ்ட்டே கொடுக்கும். தக்காளினுடைய பச்சை வாசனை போரளவு நல்லா வதக்கி விட போகிறோம். தக்காளி சேர்த்ததுனால மிளகாயும் சரி பூண்டும் சரி நல்லா மையாக அரைப்பட்டுரும், அதுக்காக தான் இப்போ சேர்த்து சேர்த்துருக்குறோம். நல்லா அதை ஒரு பிரட்டை பிரட்டி விட்டுக்கலாம். தோல் எல்லாமே எடுத்துகிட்டு வருது பார்த்தீங்களா, நல்லா அது பச்சை வாசனை போகணும், கலரே நல்லா சேஞ்ச் ஆகிருச்சு. நம்மளுக்கு நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம வெயிட் பண்ணி பொறுமையாக செய்கிறோமோ அவ்வளோ கூட அவ்வளோ நாள் வந்து நல்லாயிருக்கும் இந்த சட்னி. நல்லா வதங்கியிருக்குங்க, அப்படியே வாசனையே தூக்குது அரைக்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை நம்ம ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சிடலாம். தாளிக்கிறது தான் சீக்கிரட்டே இருக்குது. என்னதான் கார சட்னி சாப்பிட்டாலும் வயிறு புண்ணாகாமல் இருக்கிறதுக்கு தாளிப்பில் தான் இருக்கு. சரி நம்ம அரைச்சிட்டு வந்து தாளிக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கிறேன். இதை மையம் அரைச்சிடலாம். இப்போ வந்து இன்றைக்கி மட்டும் வச்சு சாப்பிட்றீங்க, இதை வந்து வச்சு சாப்பிடலாம், நாளைக்கு நல்லா அரைக்கலாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் ரெண்டு சில தேங்காயையும் போட்டு அரைக்கலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வந்து வச்சு சாப்பிட்றதுனால இதை நல்லா வந்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். தேங்காய் எதுவுமே நான் சேர்க்கலாம், தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதுமானது. வெங்காயத்தை கட் பண்ணவும் பாருங்களேன் இந்த அளவு இருக்கு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுமே நம்ம ஏற்கனவே வந்து வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, சின்ன வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம். பார்க்கும் பொழுது நிறையா இருக்க மாதிரி தான் இருக்கும், நல்லா வதக்கிடணும், இது நல்லா சுருங்கிடணும். இதை அதை விட்டு கெட்டு போயிடக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா அதை வதக்கி விடுங்க. நல்லா ப்ரௌன் கலரில் மாறணும், அப்போ தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், கெட்டும் போகாது சீக்கிரத்தில். இது கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. கலர் பாருங்களேன் நல்லா மாறிடுச்சு, இந்த மாதிரி இருக்கணும், நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடணும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். போதும், இதை எடுத்துடலாம். வதக்கின வெங்காயத்தை இப்போ இதில் சேர்த்துடலாம். சட்னி அளவு இருக்குது பாருங்களேன், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
எல்லா சைடும் போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே தோசையில் இட்லியிலலாம் வச்சு சாப்பிடும்போது தன்னா போல் அப்படியே நல்லா உள்ளே போகும். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் நாலு பேருக்கு அரைச்சிங்கன்னா ரெண்டு பேரே காலி பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியான சட்னி இது. இதை வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். தோசையில் வந்து இந்த கீரை தோசைலாம் செய்வோம் இல்லையா, கீரை தோசை, தக்காளி தோசை, அப்புறம் நவதானியத்தில் தோசை செய்கிறோம், சிறுதானியத்தில், எல்லாத்துக்கூடையுமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய சட்னி வெரைட்டிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், அங்கே போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.